Welcome to My Randy. Bro, na bro. Oh, sorry. My Randy YouTube channel. ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்லிக்கணும், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்கமிங் வீடியோஸ் ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். த்ரில்லிங்கான விஷயத்தை பயங்கரமாக நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து அமாவாசை நைட்டு 12:30 சுடுகாட்டுக்கு வந்திருக்கோம். 12 வந்துட்டோம். அங்கே முன்னாடி இருந்து இங்கே உள்ள வரத்துக்கு 1.5 நேரம் எங்களுக்கு ட்ராவல் ஆகும். ஸோ 1.5 நேரம் கழிச்சு இந்த இடத்துக்கு நாங்கள் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல என்னடா பண்ண போகிறீங்க நீங்கள் கேட்க போகிறீங்க தானே, அதுதான் நான் சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணப்போ பசங்க எல்லாருமே மல்லிப்பூ வந்து எடுத்துக்கிட்டு இந்த சுடுகாட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, ஒரு கொலுசு சவுண்டு கேட்டிருக்கு, அதை ஃபாலோ பண்ணிட்டு அவங்க வர ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஃபைனலாக வந்து இந்த மரத்துக்கடியில் தான் முடிஞ்சிருக்கு. அந்த மரத்தை நாங்கள் பகலில் வந்து பார்த்தோம். பகலில் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. சரி, இந்த இடத்துல நைட்டு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த இடத்துல பே இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளான ஒரு லாஜிக் தான். இப்போ ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு 10 பொண்ணுங்க இருக்கிற இடத்துல ஒரு பொண்ணு மட்டும் பயங்கரமாக மேக்கப் பண்ணிட்டு வரும்போது இன்னொரு பொண்ணுக்கெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக காண்டாகும். அதே கான்செப்ட் தான் இங்கே நாங்கள் பண்ண போகிறோம். என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டிக்கிட்ட தான் கேட்டோம். பாட்டி பாட்டி, இந்த மாதிரி வந்து ஒரு மோகினி இருக்குன்னா அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நாங்கள் கேட்கும்போது அந்த பாட்டி சொன்னாங்க, மோகினி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்டாக எல்லாருமே பேசிக்காக சொல்கிற விஷயம் என்னன்னா, மோகினி அப்படின்றது வந்து ஒரு வெள்ளப்புடவை கட்டிட்டு இருக்கோம், அதே மாதிரி மல்லிகைப்பூனா பிடிக்கும் அப்படின்னா மோகினி அப்படின்றத அப்பறந்து பொறுமையாக நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி அந்த வெள்ளப்புடவை கட்டிக்கிட்டு அந்த மல்லிகைப்பூ வச்சுட்டு இருக்க அந்த சுச்சுவேஷனில் வேறு ஏதாவது பொண்ணு வந்து அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமத்தோட அதோட இடத்துக்கு போனால் கண்டிப்பாக அந்த மோகினி வந்து அந்த பொம்பளையை என்ன வேணால் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொன்னதுனால இந்த இடத்துல அதை நாங்கள் பண்ண போகிறோம். பொண்ணை கூப்பிட்டு வரீங்களான்னு கேட்காதீங்க. பொண்ணு மாதிரி இருக்கிற பொம்மையை மஞ்சள் குங்குமம்லாம் தடவி அதுக்கெல்லாம் ட்ரெஸ் பண்ணி அப்புறம் மல்லிகை பூவெல்லாம் வச்சு இந்த மரத்துக்கு கீழே தான் வைக்க போகிறோம். இந்த இடத்துல அந்த மோகினி இருந்தால் அந்த மோகினி வந்து அந்த பொம்மை என்ன வேணால் பண்ணலாம். ஏன்னா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதோட இடத்துக்கு வேறு ஒரு பொண்ணு வந்தால் கண்டிப்பாக அது ரொம்பவே ஆக்ரோஷமாக இருக்கும். அந்த மோகினி நீங்கள் கண்ணில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொன்னதுனால இந்த மரத்துக்கடியில் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நாங்கள் பண்ண போகிறோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண போகிறது வேறு யாரும் இல்லை, நம்ம கேமராமேன் தான். இது வரைக்குமே யூடியூப்பில் யாருமே வந்து பணத்துக்கிட்ட போய் ரத்தத்தை விட்டு 12 வெயிட் பண்ணதில்லை. ஆனால் நம்ம சேனலில் அதை பண்ணியிருக்கோம். அதை பண்ண கேமராமேன் தான் இன்றைக்கி வந்து அந்த வீடியோவும் பண்ண போகிறாரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல டைம் கேட்டே ஆகணும். காலையில் 6 சாமி கும்புற டைம், ஈவினிங் 6 சரக்கு அடிக்கிற டைம், அதே மாதிரி நைட்டு 12 பேயை பார்க்குற டைம். ஒரு நிமிஷம் கூகுள் கிட்ட டைம் கேட்கலாம். Okay Google, what is the time right now? The time is 12:34 a.m. 12:34 அது மட்டும் இல்லாமல் எனக்கு டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 21 சூரிய கிரகணம் வேறு வரப்போகுது காலையில். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அமாவாசை. அமாவாசை டைமில் பார்த்தீங்கன்னா பே வந்து ரொம்பவே உக்கரமாக இருக்கும், ஆக்ரோஷமாக இருக்கும். நைட்டு 12 அந்த சுடுகாட்டு பக்கமாக இந்த நடுகாட்டு பக்கமெல்லாம் போனால் கண்டிப்பாக ஆளே அடித்து சாவடிச்சுனாலுமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உண்மையாக பொய்யான்ற அந்த மூட நம்பிக்கையை பார்க்குறது தான் எங்களோட சேனலோட மெயினான ஒரு மோட்டிவ். அதை தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த மரத்துக்கடியில் தான் அந்த மஞ்சள் குங்குமத்தோட பொம்மையை வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் தடவி மல்லிகைப்பூலாம் வச்சு பே வருதா அந்த மோகினி வருதா அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் இப்போ கேமராமேனாக மாற போகிறேன், அவர் தான் இப்போ வந்து அந்த எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாம் பண்ண போகிறாரு. வாங்க வீடியோக்குள்ளே ஹீட்டாக போகலாம். நான் கேமரா கூட போடா, பொம்மை எடுத்துப்போ. உங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மரம் பயங்கரமாக இருக்குது. லாஸ்ட்டாக இந்த மரத்துக்கு அடியில் தான் அந்த சவுண்டெல்லாம் கேட்டு முடிஞ்சுது. அவங்க இந்த மரத்தோடு தான் லாஸ்ட் டைம் நின்று போயிருக்காங்க. அந்த பொம்மையை பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுறேன் பாருங்கள் நிமிஷம். இதான் நம்ம கேமராமேன் வந்துட்டாரு. இந்த பொம்மை தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா, இந்த பொம்மைக்கு ஒரு சாரி ஒன்று கட்டி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ஒரு பொண்ணு மாதிரி அலங்கரித்து எட்டு வந்திருக்கான். இதுக்கு என்னென்னா கூடையும் சேர்த்து அன்னைக்கு எட்டு வந்த மாதிரி அதே மல்லிப்பூவை இது கூடையும் சேர்த்து வச்சுட்டு அதுவும் இந்த லாஸ்ட்டாக சலங்கை சவுண்டு கேட்ட இடத்துல இந்த பொம்மையை நான் வச்சுட்டு கிளம்பலான்னு இருக்கேன். ஏன்னா வச்சுட்டு அடுத்த நிமிஷம் இந்த இடத்துல இருந்தால் உயிருக்க கூட ஆபத்துன்னு சொன்னதுனால கண்டிப்பாக அந்த இந்த பொம்மையை இங்கே வச்சுட்டு நான் கரெக்டாக 1 hour கழித்து தான் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கலான்னு இருக்கேன். ஏன்னா அதுக்குள்ளே இங்கே கண்டிப்பாக நான் வரமாட்டேன். இன்றைக்கி நிறைஞ்ச அமாவாசை வேறு. இப்போ நான் பொம்மையை ஸ்டாண்ட் பண்ணிட்டு கிளம்பிடலான்னு இருக்கேன். இது கூட சேர்த்து என்னென்னா ப்ளஸ் பாயிண்ட்டு மல்லிகைப்பூவும் வைக்க போகிறேன். பொம்மை கரெக்டாக அங்கே கீழே டார்ச் பண்ணு. வச்சிருவோம் ப்ரோ. அங்கே மல்லிகைப்பூ எங்க? மல்லிகைப்பூ ஒரே நிமிஷம், மரத்தை அப்படியே காமிக்கிறாரு. மரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஏதோ அவதார் மரம் மாதிரி இருக்குது. இந்த மரத்தை பகலில் பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருந்தது. சரி, நைட் டைமில் இங்கே வந்து பண்ணி பார்ப்போம், ஏதோ ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் தான் நைட்டில் வந்தோம். இந்த மரம் வந்து புளிய மரமாக இருந்தால் கூட புளிய மரத்தை அடியிலே புஷ்பலத்தா மடியிலேன்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த மரம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக இருக்கனால ஃபன் பண்ணுறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது.
மல்லிப்பூ வச்சிட்டியா? மல்லிப்பூ என்ன வைக்கல ப்ரோ, பொம்மை. ஓகேவா? ஆ ஓகே ஓகே ஓகே. மல்லிப்பூ என்ன கை வைக்கலான்னு இருக்கா? வேறு எதாவது இருக்கியா? மல்லிப்பூ சார் மேலே வச்சு விடுவது. ம், ஓகேவா? ம், ஓகே விடு. வைக்க மாட்டிருக்கு. முன்னாடி தான் கேமரா வச்சிருக்கோம். கேமரா இல்லை, சாரி, இது ஸ்டாண்ட் வச்சிருக்கோம். இது மேலே தான் நாங்கள் ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்புறோம். எக்ஸாக்டா கரெக்டாக 1 hour கழிச்சு இந்த ஸ்பாட்டுக்கு நாங்கள் வரப்போறோம். ஏன்னா அதுக்குள்ள இந்த இடத்துல இருந்தா உயிருக்கே ஆபத்துலாம் சொன்னாங்க. ஸோ இந்த கேமராவை நாங்கள் இங்கே ஸ்டாண்ட் பண்ணிட்டு இங்கே வந்து கிளம்ப போகிறோம். ஏன்னா இங்கேருந்து நாங்கள் சுடுகாட்டு விட்டு வெளியே போனாலே மினிமம் 1/2 hour ஆகும். அந்த 1/2 hour கழிச்சு இதே ஸ்பாட்டுக்கு நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். கேமரா ஸ்டாண்ட் பண்ணுறோம். இந்தடா வரும் சார். ஓகேவா? ம், ஓகே. ஓம் சார், இது ஒரு பொம்மை தெரியல கிளீனர். ம், ஓகே. சரிதா? ம், ஓகே. ஓகே, கிளம்புறோமா? ம், ஓம் சார், கரெக்டாக பார்த்துலாம் பொம்மையா. சரி, ஓகே, லைட் இங்கே வச்சுட்டு போகலாம். சரி, ஓகே, கிளம்பலாமா இங்கேருந்து? ம், கிளம்பலாம்.
கிரவுண்ட்ல வரது கரெக்டா ஒரு மணி நேரம் இருக்கும். செவா கட்ட உள்ள போய் பார்க்கல என்னதா ஆச்சுன்னு. கேமரோட டேய் இப்பரா கண்ணுல இருந்து ரத்தம் வந்திருக்கு. ஏய் நே கண்ணுல இருந்து ரத்தமா வந்து இது. நீ ஃபர்ஸ்ட் அந்த கேமரா எடுக்கங்க. கேமரா ஃபர்ஸ்ட் ஸ்டிக் கேமரா டார்ச்சர் டார்ச்சர் ஸ்டிக் கேமரா டேடி டீம் வந்து சவுண்ட் கேக்குது பாரு. டேய் டேய் கண்ணுல கூட தெரியலமா. நான் இப்போ நான் இப்போ சுடுகாட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமாவாசை நாளில் நாங்கள் அந்த பொம்மைக்கு மஞ்சள் குங்குமம்லாம் பூசி வச்சுட்டு நாங்கள் ஒரு ஒன் ஹவர் கழித்து தான் வந்து பார்த்தோம். வந்து பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா பொம்மை கல்லேருந்து ரத்தமாக வந்துருச்சு. அதை பார்த்த உடனே ரொம்ப பயந்து நாங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு உடனே முடிவு பண்ணோம். அப்போ முடிவு பண்ணப்போ தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த கொலு சவுண்டு கேட்டுச்சு. அதை சரி எதாவது என் கல்லில் மாட்டோமோ சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போகிறப்ப தான் கரெக்டாக அது இறந்த இடம்னு நினைக்கிறேன். தெரியல என்னவோ அது கரெக்டாக இன்னும் ஏரிக்கு உள்ளே எங்களை ஏரிக்கு இன்னும் லாங்கில் எங்களை கூட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக இன்றைக்கி அமாவாசைனால கண்டிப்பாக ஒரு நிமிஷம் ரொம்ப சார் நாயெல்லாம் பயங்கரமாக குலைக்குது. நாங்கள் நாய் குலைக்க ஆரம்பிச்சு சார் இந்த ஏதோ நடக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பேசி முடியும் கிளம்பலாம். இங்கே இது நாயெல்லாம் வேறு பயங்கரமாக குலைக்குது இப்போ அந்த இடத்துல இருந்து. கண்டிப்பாக இது அமாவாசைன்றதுனால தான் இந்த மாதிரி நடக்குதா என்னன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியல. இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் வந்து இந்த இடத்துல என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த அமாவாசை நாளில் நான் அந்த கரெக்டாக அந்த பொம்மையை வச்சு டெஸ்ட் பண்ணப்போ தான் கண்ணுந்து பயங்கரமாக ரத்தம் வந்துச்சு. பார்த்த உடனே அடுத்த நிமிஷமே அந்த இடத்த விட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறப்ப தான் கொலுசு ஒன்று பயங்கரமாக கேட்க ஆரம்பிச்சு. ஃபாலோ பண்ணிட்டு போகிறப்ப தான் அதோட அது இன்னும் எங்களை லாங்கில் கூப்பிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் பயந்துட்டு அந்த சுடுகாட்டை விட்டு வெளியே வந்து தான் நான் இப்போ பேசிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதே மரத்துக்கு கீழே அது அமாவாசை நாள்ன்றதுனால இப்படி நடந்திருக்கலாம். இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா அதே நைட்டு 12 மணிக்கு வந்து கரெக்டாக ஒரு பச்சை கறி ஒரு அதே மாதிரி மனுஷன் ஒரு குடிகாரனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குவாட்ரு அது கூட சேர்த்து மல்லிப்பூ இது மூணும் வச்சுட்டு கேமரா பேச கிளம்பலாம். டக்குன்னு இந்த இடத்துல ஏதோ நடக்குதானா ஏதோ சுற்றி எல்லாம் நாயங்களும் ரவுண்ட் கட்டிடுச்சா பேசுறா பேசுறேன். அதான் இது மூணுத்தையும் வச்சுட்டு முன்னாடியே கேமரா ஸ்டாண்ட் பண்ணிட்டு உடனே நாங்கள் கிளம்பிடலான்னு இருக்கோம். கிளம்பிட்டு அது என்ன நடக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரிய போகிறதில்ல. இப்போ வச்சதுக்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. வீடியோவில் பார்த்தா தான் எங்களுக்கே தெரியும். இதோட நான் வீடியோ முடிச்சுட்டு நான் கிளம்பலான்னு இருக்கேன். வீடியோ பை பேட்டரி அண்ட் சரி இரு அந்த நாயை பார்க்கலாம் அம்சம் பார். கண்ணு மட்டும் தெரியுது பார். நாய் கண்ணு மட்டும் அங்கே தெரியுது பார். தெரியுதா பார் அங்கே பார் நாய் கண்ணு மட்டும் தெரியுதாங்க பார் பா நான் சுற்றிச்சிடறேன். நாய் மட்டும் ரவுண்டு ஃபுல்லாக ரவுண்ட் கட்டிடுச்சுடா. கண்டிப்பாக இந்த ப்ரோ இங்கே கிளம்புறது தான் நல்லது. வந்துட்டு டக்குன்னு கிளம்பிடலாம். ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய் நெக்ஸ்ட் வீடியோ.